இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி தமிழம் சசதம் எபிசோடில் வந்துட்டு நம்ம ராகினி அவங்க குடும்ப கௌரவம் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்றதுனால அவங்களோட காதலை வந்து என்னதான் அர்ஜுன் கிட்ட சொல்லியிருந்தாலும் கடைசியில் நான் வந்துட்டு ஆதியை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்ற விஷயத்த வந்து வீட்டில் எல்லாருக்கும் சொல்லிட்டாங்க. தமிழ் எவ்வளவோ போராடி பார்த்தும் கடைசி வர நம்ம ராகினி வந்துட்டு அவங்க மேலே எந்த தப்பும் இல்லை, நான் வந்து ஆதியை கல்யாணம் பண்ணிக்கிற சம்மதம்ன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இனி நாளைக்கு எபிசோடில் இதனுடைய கண்டினியூஷனாக வந்துட்டு அர்ஜுன் வந்துட்டு ரொம்பவே அப்செட் ஆகி லீவெல்லாம் எடுத்துகிட்டு அவரால் வந்து வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வேலையை விட்டுட்டு இந்த மாதிரி வந்து வீட்டில் வந்துட்டு ரூமில் வந்துட்டு குடிச்சிட்டு ஒரு மாதிரி பண்ணுறது, ரொம்ப வந்துட்டு கஷ்டப்படுறது, ராகினி எனக்கு இல்லை, என்னோடய லவ் அவ்வளோதான், என்னோடய காதல் முடிஞ்சு போச்சு, அது இதுன்னு சொல்லி புலம்பி ரூமில் வந்து ரொம்ப பயங்கரமாக அலபரா பண்ண போகிறாரு. அதை பார்த்துட்டு அவங்களோட ஃப்ரெண்டு வந்துட்டு உடனே ராகினிக்கு ஃபோன் பண்ணி, நீ வந்துட்டு ஒழுங்காக உன் மேலே லவ் வரலன்னா சொல்லிட்டு போயிருக்கலாம்ல, அதை விட்டுட்டு நீ எதுக்கு அர்ஜுனை தான் லவ் பண்ணுறன்னு சொல்லிட்டு அப்புறம் ஆதியை கல்யாணம் பண்ணிக்கிறது கொத்துக்கிட்டேன்னு வேற சொல்லிக்கிறேன், இதெல்லாம் வந்துட்டு உனக்கே நல்லா இருக்கா, இவன் இப்போ என்ன நிலமையில் இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் குடிச்சிட்டு அலப்பறை பண்ணுறது எல்லாத்தையும் காமிக்கிறாங்க. இதனால கில்ட்டி ஃபீலிங்காக இருக்குது நம்ம ராகினிக்கு. அதே நேரம் இந்த பக்கம் நம்ம தமிழும் சரஸ்வதியும் வந்துட்டு எப்படியாவது இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு கூடவே நம்ம ராகினியும் அர்ஜுனையும் சேர்த்து வைக்கணும், எப்படி இதை வந்து சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சொக்கலிங்கம் வந்துட்டு நம்ம தமிழையும் சரஸ்வதியும் வந்துட்டு தீபாவளிக்கு இன்வைட் பண்ணுறதுக்கு கூப்பிடுறாரு. இதெல்லாம் தான் நாளைக்கு எபிசோட் நடக்க போகிறது. நீங்கள் நாளைக்கு எபிசோடில் வேறு என்னெல்லாம் நடக்கும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.